பாருங்கள், இன்னைக்கு ராஜபக்சே பதவி விலகி இருக்காரு, அது மட்டும் இல்லாம அந்த நாட்டை விட்டு வெளியே போறாரு. இத கொண்டாடுற வகையில இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம பட்டாசு வெடிச்சு நம்மளோட மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ட்விட்டர் முழுக்க போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிற பல விஷயங்கள் அப்படி ஒரு சந்தோஷத்தை தருது. அதில் குறிப்பிட்டு கார்த்திகை செல்வன் நான் போட்டிருந்த ட்விட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணுது. அதே மே மாதம் அங்கு எரியுது இங்கு மழை பொழியுது, இயற்கையும் தமிழ் இனமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் சீமான் அவர்கள் அடிக்கடி பேசும்போது சொல்கிற ஒரு விஷயம், இயற்கை எல்லாரையுமே சமன் செய்யும் இல்லையா, எங்களுக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு பல முறை சொல்லுவார். அப்போ நம்ம நம்பியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இப்போ நம்பாமல் கடந்து போகவே முடியல அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா மே 18ஆம் தேதி கூடும்போது அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி இருக்கும், அது வந்து ஒரு ஃபயருக்குள்ளே நம்ம நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியான அப்படி ஒரு எழுச்சி நமக்குள்ளே உண்டாகும். இந்த வாட்டி எப்போடா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காத்துட்டு இருக்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நிச்சயம் வந்து இந்த வாட்டி பேசும்போது பொறி பறக்கும் சொல்கிறது நிஜமாகவே நடக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்க அத்தனை தமிழ் தேசியவாதிகளும் பூந்தமல்லியில் கூடியிருக்கும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக நான் உங்ககிட்ட முன் வச்சுக்கிறேன். அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிற ராஜபக்ஷ வீடு எறியுது, அப்புறம் அவர் துரத்தி விட்டாங்க, அவரோட மனைவி வந்து தப்பிச்சு ஓடினாங்க, எங்கே ஓடி இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லங்கையில் அவங்க போயிருக்கிற இடம் தலைவர் பாதுகாத்து வச்ச அந்த திருகோண மலையில் போய் தான் அவனுங்க பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து வரலாற்றில் பதியப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒருத்தன் வாழ்ந்துட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது அத்தனை பேருக்கும் வந்து அவ்வளோ மோசமாக தான் இருக்கும். எல்லாரும் பதிவேற்றும் போது ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி வச்சுருந்தாங்க, அது என்ன அப்படின்னா தலைவர் கடைசி வரைக்கும் போராடும் போது அவரோட குடும்பத்தோடு சேர்த்து அதே மண்ணில் போராடி தான் இறந்து போனார். தவிர எங்கேயும் ஓடி போல எங்கேயும் பதுங்கலை, எந்த விஷயமும் நடக்கலை. அதுக்கு ஈக்குவலாக அவங்க அத்தனை பேரையும் ஒன்றா சேர்த்து முள்ளி வாய்க்காலில் போட்டு அப்படியே கொண்டானுங்க, அது என்ன சொன்னது புதைச்சாங்க அப்படிங்கிற அந்தளவுக்கு ஒரு கோர நிகழ்வு நடந்தாலும் கூட அந்த மண்ணிலே இருந்து போராடினவர் தான் எங்களோட தலைவர். ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் என்ன ஆகினார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இது எல்லா விஷயங்களையுமே வந்து தலைவர் அப்போவே சொல்லியிருக்காருங்க, அதுவும் வந்து இணையத்தில் நிறைய வந்து பரவிட்டு தான் இருக்குது. அது சம்மந்தமாக வந்து சில காலத்துக்கு முன்னாலே தான் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் சிறிதரன் அவர்கள் வந்து பேசியிருந்தார். அவர் பேசும்போது தலைவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல வந்து தைரியமாக பேசி அந்த விஷயங்களை அப்படியே போட்டு உடைச்சாரு. எல்லா பொருளாதார சுமையும் நிச்சயம் வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே அவர் சொன்னதை சொன்னார். இது எந்த வகையிலையும் வந்து அரசாங்கத்தில் இருக்க அவங்களுக்கு பிரச்சனை வராது, ஆனால் ஒவ்வொரு சிங்கள மக்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு தலைவர் இப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்போவோ பேசின ஒரு காணொலி இப்போ கண் முன்னாடி நடக்குது அப்படின்னா அவர் தீர்க்கதரிசி இல்லாமல் வேறு யாரு?